வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் வேர்ல்டு வார் செகண்ட், அதாவது ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசன் நம்ம பார்த்தோம், ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போது நம்மளுடைய அந்த போருடைய காரணங்கள் என்ன, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட், அதாவது இரண்டாம் உலகப் போர் வந்து எந்த விதமாக நடந்துச்சு, அந்த போரின் தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா, போவோமா லெசனுக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட், அதாவது இரண்டாம் உலகப் போரின் போக்கு அல்லது போரின் நேச்சர் ஆஃப் தி வார், அதாவது போரின் தன்மை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார் செகண்ட் வாஸ் ஃபாட் ஆன் டூ டிஸ்டிங்க்ட் ஃபிரண்ட்ஸ், ஈரோப் அண்ட் தி ஏஷியா பசிஃபிக். அதாவது இரண்டாம் உலகப் போர் வந்து ஐரோப்பா, ஆசியா, பசிஃபிக் என்று இரு வேறு முனைகளில் வந்து இந்த போர் நமக்கு நடைபெற்றுச்சு, சரியா? இன் ஈரோப் த வார் வாஸ் ஃபாட் பை தி அலைஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. இந்த ஏஷியா பசிஃபிக் த அலைஸ் ஃபாட் ஜப்பான், அதாவது ஐரோப்பாவில் வந்து நேச நாடுகள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் எதிராக போர் செஞ்சாங்க. அதே சமயம் ஆசியா பசிபிக் பகுதிகளில் நேச நாடுகள் வந்து ஜப்பானுக்கு எதிராக போர் செஞ்சாங்க. தி டூ தியேட்டர்ஸ் ஆஃப் வார் வில் பி டிஸ்கஸ்ட் செப்பரேட்லி. தி வார் இன் ஈரோப் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் டு நார்த் ஆப்ரிக்கா விச் ஹேட் பீன் ஆக்குபைட் பை ஜெர்மனி. ஐரோப்பியாவில் நடைபெற்ற போர்கள் ஜெர்மனியால் கைப்பற்றப்பட்டிருந்த வட ஆப்பிரிக்கா வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுச்சு, சரியா? வேர்ல்டு வார் செகண்ட் வாஸ் ஏ மாடர்ன் வார் ஃபாட் வித் ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் சச்சஸ் டேங்க்ஸ், சப்மரைன்ஸ், பேட்டில் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், ஃபைட்டர் பிளான்ஸ் அண்ட் பாம்பர் பிளான்ஸ். திஸ் இன்வால்வ்ட் ஏ வெரி லார்ஜ் ரிசோர்ஸ் பேஸ் சின்ஸ் ஆல் தீஸ் எக்யூப்மெண்ட் நீடட் டு பி மேனுஃபேக்சர். அதாவது இரண்டாம் உலகப் போர் நவீன போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த போரில் என்னென்ன பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, டேங்கு, போர்க்கப்பல், விமானம் தாங்கி கப்பல், நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்கள், குண்டு வீசும் விமானங்கள், கனரக இராணுவ தளவாடங்களை கொண்டு போர்கள் நடத்தப்பட்டுச்சான் இந்த போர். இதை அனைத்தையும் உற்பத்தி செய்வதற்கு பெருமளவிலான ரிசோர்ஸ், அதாவது வளங்கள் தேவைப்பட்டுச்சு. இராணுவ உபகரணங்களை நவீனப்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கச்சா பொருட்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு தொழில் உற்பத்தி திறன், தொழில்நுட்பம் ஆகியவையும் தேவைப்பட்டுச்சு. வெறும் கச்சா பொருளை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த கருவிகளை செய்வதற்கான உற்பத்தி திறன் செய்வதற்கு என்ன இருக்கும், தொழில்நுட்பம் தேவை, இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இதை அனைத்தையும் நம்ம வந்து நினைத்து வருந்தும் அளவிற்கு பெரும் பொருட்செல்வை ஏற்படுத்திய நீண்டகால போர் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, த செகண்ட் வேர்ல்டு வாரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபுட் ஆஃப் டெரிட்டரி வாஸ் ஃபாட் ஃபார் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ தட் த ஃபைனல் கேபிட்டலேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ் பவர்ஸ் கேம் மோர் தென் எ இயர் ஆஃப்டர் த அலைஸ் இன்வேடட் மெயின்லேண்ட் ஈரோப் இன் ஜூன் 1944. 1944 நேச நாடுகளுடைய படைகள் ஐரோப்பியாவுடைய முக்கிய நிலப்பகுதிகளுக்கு படையெடுத்து போனாலும், இந்த அச்சு நாடுகள் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஆக்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த நாடுகள் வந்து கடைசியாக அவங்கக்கிட்ட சரணடைகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. பிரேக் ஆஃப் வார், போரின் தொடக்கம். பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டெக்ளர்ட் வார் ஆன் ஜெர்மனி இன் செப்டம்பர் 1939. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனி மீது 1939 செப்டம்பரில் போர் அறிவிப்பு செய்கிறாங்க. இன் ஜூன் 1940 இத்தாலி ஜாயின் ஜெர்மனி அண்ட் இன் செப்டம்பர் 1940 ஜப்பான் ஆல்சோ ஜாயின் தி ஆக்சஸ் பவர்ஸ். அதாவது 1940 ஜூன் மாதம் இத்தாலி வந்து ஜெர்மனியோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் அதே 1940 ஜப்பான் வந்து ஜப்பானும் சேர்ந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. There was little action immediately after the declaration of war. அதாவது போர் அறிவிப்பு செய்ததுக்கு அப்புறமா ஒரு சிறிய அளவிலான செயல்பாடுகள் தான் காணப்பட்டுச்சு, பெரிய அளவிலான தாக்குதல்கள்லாம் நடக்கல. பிரிட்டன் ஹேட் ஆல்ரெடி பிகேன் டு பில்ட் அப் ஹிஸ் மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆல் யங் மேன் வேர் கான்ஸ்கிரிப்டட் ஃபார் மிலிட்ரி டியூட்டி. அதாவது இங்கிலாந்து இருக்கலையா, பிரிட்டன் வந்து ஏற்கனவே இராணுவ நடவடிக்கைகளை வந்து சிறப்பாக மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரையும் கட்டாயமாக இராணுவத்தில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லி கட்டாய இராணுவ சேர்க்கையை வந்து நடத்துகிறாங்க. த ஃபஸ்ட் இயர்ஸ் ஆஃப் தி வார் வேர் டு எ டைம் ஆஃப் ஸ்பெக்குலர் சக்ஸஸ் ஆஃப் த ஜெர்மனி ஆர்மி விச் ஆக்குபைட் டென்மார்க் அண்ட் நார்வே அண்ட் லேட்டர் ஃப்ரான்ஸ்.
ஜெர்மன்ஸ். இந்த போர் ஆரம்பித்தப்போ ஒரு பிரமிக்கக்கூடிய வெற்றியை வந்து ஜெர்மனி பெறுது. எப்படின்னா, அந்த ஜெர்மனியுடைய ஆர்மி இருக்கு இல்லையா, அவங்க டென்மார்க்கு, நார்வே, ஃப்ரான்ஸு இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றி ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு வெற்றியை ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. By 1941, all of mainland Europe till the Russian frontier was under the Axis powers. 1941-ல் அதாவது போர் தொடங்கி ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே ரஷ்ய எல்லைகள் வரைக்கும் பறந்து அந்த ஐரோப்பிய எல்லைகள் முக்கியமான இடங்களை எல்லாம் இவங்க கைப்பற்றக்கூடிய நிலைமைக்கு வராங்க. The German army followed a tactic of lightning strike, blitzkriegs, to storm into various countries and overrun them. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி போர் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஜெர்மன் திடீர்னு லைட்னிங் ஸ்ட்ரைக், அதாவது மின்னல் வேக தாக்குதல், பிளிக்ரிட்ஸ்னு சொல்லுவாங்க ஜெர்மன் மொழியில், அந்த வந்து என்ன சொல்றது, ஒரு புயல் வேகத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து திடீர்னு அட்டாக் பண்றது, அதுக்கு பேர் தான் லைட்னிங் ஸ்ட்ரைக், மின்னல் வேக தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் முறையை வந்து இவங்க கையாண்டு பிற பகுதிகளை என்ன பண்றாங்க, மற்ற நாடுகளெல்லாம் அட்டாக் பண்றாங்க. தி பிரிட்டிஷ் ராயல் நேவி கண்டினியூ டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல் அமாங் தி European naval forces and ensured that a seaborne invasion of Britain was not possible. அதாவது ஐரோப்பிய நாடுகளின் கப்பற்படையில் த பிரிட்டிஷ் ராயல் நேவி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பிரிட்டனுடைய கப்பற்படை தான் மிக வலுவானதாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்போது என்ன பண்ண முடியாது, கடல்வழி தாக்குதல் நடத்தி கண்டிப்பாக பிரிட்டனை என்ன பண்ண முடியாது, கைப்பற்றுவதுங்கிறது நடக்க முடியாத இயலாத ஒரு காரியம் அப்படின்னு அவங்க ஒரு உறுதி எடுக்கிறாங்க. யார், ஜெர்மனிக்கு தெரியுது பிரிட்டிஷ் வந்து கப்பல் படையில் எப்போவுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடு இல்லையா, ஸோ அதனால் அவங்கள தாக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இருந்தாலும் அந்த வழியில் தான் அவங்களை அட்டாக் பண்ணணுங்கிற முடிவையும் ஜெர்மனி எடுக்குது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஹவர் பிரிட்டன் டிபெண்டட் ஆன் லார்ஜ் ஸ்கேல் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் பை சி ஃப்ரம் இட்ஸ் எம்பையர் அண்ட் தி யூஎஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா, தன் நாட்டுக்கு தேவையான உணவுப் பொருள், கச்சா பொருள், தொழிற்சாலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பிற நாடுகள்லேருந்து, குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து பிரிட்டன் வாங்குது. அப்போ எது வழியாக கொண்டு வரும், கப்பல் வழியாக தான் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ உடனே ஜெர்மனி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, டு அட்டாக் திஸ் ஜெர்மனி டெவலப் எ ஃப்ளீட் ஆஃப் சப்மரைன்ஸ் விச் காஸ்ட் ஹவோக் எஸ்பெஷலி இன் த அட்லாண்டிக் ஓஷன் ஏரியா பை சிங்கிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன் ஷிப்ஸ் கேரிங் சப்ளைஸ் டு பிரிட்டன். உடனே ஜெர்மனி வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து அதிகமாக இவங்க கிட்டே இருக்கும், யார்கிட்ட, ஜெர்மனிக்கிட்ட. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷனில் சென்றுட்டு இருக்கிற இந்த பிரிட்டனுடைய கப்பல், அதாவது பயணிகளை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு கப்பலை, நீர்மூழ்கி கப்பலை வச்சு பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, மூழ்கடிச்சிடுறாங்க. யாரோட கப்பலை, பிரிட்டன் நாட்டுடைய பயணியர் கப்பலை ஜெர்மனி தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல் வழியாக போய் என்ன பண்ணுது, அடித்து அவங்கள மூழ்கடிக்க செஞ்சுது. ஸோ அப்போது மிக வலிமையாக கப்பல் படையில் சிறந்து விளங்கிய அந்த பிரிட்டனுடைய கப்பலையே வந்து என்ன பண்ணுது, ஜெர்மனி அதை மூழ்கடிச்சு தாக்கிடுது. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், முக்கிய நிகழ்வுகள். Dunkirk in May 1940, more than 3 lakhs British and French soldiers were forced back to the beaches of Dunkirk. அதாவது டன்க்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கடல் பகுதியிலிருந்து 300,000 வீரர்களை கொண்ட பிரிட்டிஷ் பிரெஞ்சு படை வீரர்கள் என்ன ஆகுது, பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படுது. Though they were under heavy fire, there was no all-out attack by the Germans and 338,000 men were rescued by the British by calling on all men who had boats or small ships which could be put to use. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 338,000 வீரர்களை வந்து இப்போ என்ன பண்ணுது, ஜெர்மன் அரசு குண்டு வீசி தாக்க முயற்சி பண்ணும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களையெல்லாம் திரும்ப அழைச்சிடுது. என்னென்னா, நீங்கள் போர் செய்ய போக வேண்டாம், திரும்ப நாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களுடைய வீரர்களை கூப்பிடுது. ஏன் தெரியுமா, இதே மாதிரி அவங்க வந்து அந்த குண்டு வீச்சில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு படையை நம்மளால் திரும்ப உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன போட்டு மூலியமாகவும் சிறிய கப்பல்கள் வழியாகவும் என்ன பண்ணுறாங்க, அந்த போன 338,000 வீரர்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் திரும்ப தங்கள் நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுது. தி ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் ஃபார்ம் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஃப்ரீ ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் ஜென்ரல் டி கோலி. அதாவது இந்த ஃப்ரெஞ்சு படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யாருடைய தலைமையில் இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் டி காலி அப்படிங்கிறவங்க தலைமையில் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி மீண்டும் ஒரு குரூப்பை நம்மளால் உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுனால 338,000 சோல்ஜர்ஸை வந்து தங்கள் நாட்டுக்கு திரும்ப அழைச்சிக்கிறாங்க. எங்கேருந்து, டன்க்ரீக்லேருந்து. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பிரிட்டன், அதாவது பிரிட்டன் மீது படையெடுப்பு. பை ஜூலை 1940, இட் வாஸ் ஃபியர் தட் த ஜெர்மன்ஸ் வேர் பிளானிங் டு இன்வெட் பிரிட்டன். பிரிட்டன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 1940 ஜூலையில் கண்டிப்பாக ஜெர்மனி வந்து நம்ம மீது
மீது படையெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் அச்சம் வந்து ஏற்படுது. ஹிட்லர் வாண்டட் டு ஃபோர்ஸ் பிரிட்டன் டு அக்செப்ட் ஹிஸ் ப்ரொபோசல்ஸ் ஃபார் பீஸ் பை த ப்ரொலாங் ஏர் போன் பாம்பிங் கேம்பஜிங். அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீண்ட நெடிய ஆகாய விமான குண்டு தாக்குதல் மூலமாக தனது திட்டங்களை பிரிட்டன் அரசு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர், யார், ஜெர்மனியோட அரசராக இருக்கக்கூடிய ஹிட்லர் வந்து வற்புறுத்துறார். இந்த ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் பிகேன் டு அட்டாக் ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் எஸ்பெஷலி த போர்ட்ஸ் ஏர்ஃபீல்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டாலேஷன்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹிட்லர், அதாவது ஜெர்மனியுடைய விமானப்படைகள் குறிப்பிட்ட எந்த பகுதிகளை வந்து குறிவைக்கிறாங்க அப்படின்னா, துறைமுகங்கள், விமானத்தலங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றை தான் இவங்க தாக்கணும்னு குறிவைக்கிறாங்க. இன் செப்டம்பர் 1940 லண்டன் வாஸ் பாம்ப்டு மெர்சிலெஸ்லி அண்ட் ஆக்ஷன் நோன் அஸ் த பிளிட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க, 1940 செப்டம்பரில் லண்டன் நகரம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் குண்டு வீச்சுக்கு இலக்காகி மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மின்னல், இந்த நடவடிக்கைக்கு பேர் என்ன, மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, பிளிட்ஸ் அப்படின்னு. பை அக்டோபர் 1940 நைட் பாம்பிங் ரைட்ஸ் ஆன் லண்டன் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் பிகேன். 1940 அக்டோபரில் லண்டன் மற்றும் மற்ற தொழில் நகரங்கள் மீது ராத்திரி நேரத்தில், இரவு நேரத்தில் குண்டு வீசி தாக்குதல் தொடங்குறாங்க. 1940 செப்டம்பரில் வந்து அந்த மக்கள் லண்டன் நகரில் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இறக்கமே இல்லாமல் பாம்பு போட்டாங்க. அதே மாதிரி 1940 அக்டோபரில் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கும் இல்லையா, அந்த நகரங்கள் மீது பாம்பு வீசி அவங்க நகரத்தை வந்து அழிக்கிறதுக்கு என்னாகுது, ஜெர்மனி தொடங்குது. This campaign failed because with the aid of a newly developed and top secret device radar for detecting aircraft while still at a distance, the fighter planes of the Royal Air Force Spitfires and Hurricanes were able to conflict severe losses on the German bombers. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜெர்மனி ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இவங்க மேலே பாம்பு வீசி வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தோல்வி அடையுது. ஏன் தோல்வி அடையுது அப்படின்னா, போர் விமானங்கள் தன்னை தாக்க, அந்த தங்கள் நாட்டை தாக்க வரக்கூடிய விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வந்தோடனே என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரகசிய ரகசிய கருவி ஒன்று உருவாக்குறாங்க பிரிட்டன் அரசு. அது என்னன்னா, ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை உருவாக்குறாங்க இல்லையா, அதுக்கு உருவாக்கிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு பிரிட்டன் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரெண்டு ஏரோப்ளைனை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஒன்று வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது வந்து என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்பிட் ஃபயர் அப்படின்னா சிடுமூஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராயல் விமானப்படை. இன்னொன்று பேர் வந்து ஹரிகேன், சூறாவளிகள் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ரெண்டு விமானத்தின் மூலமாக ஜெர்மன் மீது படை என்ன பண்ணுறாங்க, பாம்பு வீசுகிறாங்க, குண்டு வீசுகிறாங்க. ஸோ அதனால் ஜெர்மன் வந்து இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணி பிரிட்டனை அழிக்கணும் அப்படின்ற கொள்கையை வந்து கைவிட்டுருது. த ரைட்ஸ் ஸ்டாப்ட் ஆஃப்டர் 1940 1940 அக்டோபருக்கு அப்புறம் அந்த விமானப்படை தாக்குதல் அப்படின்றது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுருது, நிறுத்தப்படுது ரெண்டு சைடுமே. சல்யூட்டிங் த பிரேவரி ஆஃப் த ராயல் ஏர்ஃபோர்ஸ் சர்ச்சில் செட் இன் எ ஸ்பீச் that never was so much owed by so many to so few. அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு தைரியமாக போராடின அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படைக்கு வந்து அந்த நாட்டுடைய பிரதமர் சர்ச்சில், பிரிட்டன் நாட்டுடைய பிரதமர் சர்ச்சில் வந்து ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. என்ன ஸ்பீச் அப்படின்னா, மிக சிலருக்கு மிக அதிகமானவர்கள் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். த ஜெர்மன்ஸ் ட்ராப்ட் தர் பிளான்ஸ் டு இன்வெட் பிரிட்டன் பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த ஏர் பேட்டில். கடைசியாக ஜெர்மன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பிரிட்டன் நாட்டு மீது விமானத்தின் மூலமாக பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து கைவிட்டுறாங்க. ஏன்னா பிரிட்டனுடைய எதிர்ப்பை வந்து அவங்களால தாங்க முடியல. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க, வி ஷெல் டிஃபெண்ட் அவர் ஐலண்ட் வாட் எவர் த காஸ்ட் மேபி, வி ஷெல் ஃபைட் ஆன் தி பீச்சஸ், வி ஷெல் ஃபைட் இன் த ஃபீல்ட்ஸ் அண்ட் இன் த ஸ்ட்ரீட்ஸ், வி ஷெல் நெவர் சரண்டர். அதாவது கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருந்தாலும் அதை கொடுத்து தங்களது நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதாவது நம்ம தெருவிலையோ இல்லை பீச்சஸ்லையோ இல்லை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம இறங்கி போராடணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம சரண்டர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு அப்படின்னா, வின்சன்ட் சர்ச்சில், அதாவது பிரிட்டனுடைய பிரதமர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது மோட்டிவேஷன் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு இன் ஜூன் 1940. இந்த ஸ்பீச் வந்து பிரிட்டன் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தைரியத்தையும் கொடுக்குது. ஏன்னா ஜெர்மன் வந்து படையெடுக்கிறதையும் அவங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ணி எல்லா பகுதியிலையும் அழிக்கிறதையும் பார்த்து இந்த பிரிட்டன் மக்கள் மிகவும் பயத்தில் உறைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த சமயம் பார்த்து இந்த பிரதமருடைய வின்சன்ட் சர்ச்சில் ஸ்பீச் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, மிகப்பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் அவங்க கிட்ட கொடுத்துச்சு.
லெண்ட் லீஸ் 1941 to 1945, அதாவது கடன் குத்தகை திட்டம். President Roosevelt realized that the United States had to change its policy of isolation, but could not intervene directly in the war in Europe because it was not politically feasible. அதாவது பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் இருக்கார் இல்லையா, எந்த பிரசிடென்ட்டு, அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, இனிமேல் நம்ம வந்து ஐசோலேஷன், அதாவது தனியாக இருக்கக்கூடாது, தனித்திருக்கும் கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை கைவிட்டுட்டு கண்டிப்பாக நம்ம போரில் இறங்கணும். ஆனால் வந்து என்ன செய்யக்கூடாது, நேரடியாக நம்ம போரில் இறங்கக்கூடாது. நம்ம வந்து அந்த ஜெர்மனுக்கு எதிராக இருக்கிறோம், போர் செய்கிறோன்றது தெரியாமல் இன்டைரக்டாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அதில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஹீ ஸ்டார்டட் எ ப்ரோக்ராம் ஆஃப் லெண்ட் லீஸ் இன் மார்ச் 1941 கடன் குத்தகை திட்டம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறார். ஆர்ம்ஸ், ஃபுட், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் அண்ட் அதர் சப்ளைஸ் வேர் சென்ட் டு பிரிட்டன் டிஸ்கைஸ்ட் அஸ் எ லோன் விச் வுட் பி ரிட்டன் ஆஃப்டர் யூஸ். உடனே என்ன பண்ணுறாரு, பிரிட்டனுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம். எதெல்லாம் கடன் கொடுக்குறோம், படைகள், உணவு, இராணுவ தளவாடங்கள், இது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து எல்லாமே என்னதான், கடன், லோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டன் அதை யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவர் கடன் தான் கொடுத்தாரா, பணம் கொடுத்தாரா, பணத்துக்கு வாங்கினாரா தெரியாது. இருந்தாலும் போர்ல பிரிட்டனுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்கு, மறைமுகமா இறங்கியதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. திஸ் ஆர்குமெண்டட் த ரிசோர்ஸ் ஆஃப் பிரிட்டன் டு எ கிரேட் எக்ஸ்டன். இந்த திட்டத்தின் மூலமாக பிரிட்டன் தங்களுடைய வளத்தை இன்னும் அதிகப்படுத்திக்குது. பிட்வீன் 1941 to 1945 த டோட்டல் எய்ட் அண்ட் அண்டர் லெண்ட் லீஸ் அமௌண்ட்டு 246.5 பில்லியன். அதாவது 1941 to 1945 வரைக்கும் 4 வருடங்களுக்காக வழங்கப்பட்ட கடன் உதவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 46.5 பில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. யார் யாருக்கு கொடுத்தது, அமெரிக்கா பிரிட்டனுக்கு கொடுத்த கடன் தொகை. நெக்ஸ்ட், இன்வேஷன் ஆஃப் ரஷ்யா 1941 to 1942, ரஷ்ய படையெடுப்பு. 1941 இன் ஜூன் த ஜெர்மன் ஆர்மி இன்வேடட் ரஷ்யா. 1941 ஜூனில் ஜெர்மனி படைகள் வந்து ரஷ்யா மீது படையெடுக்குது. த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் மூவ் வேர் டு சீஸ் பிரைம் லேண்ட் ஃபார் செட்டிலிங் ஜெர்மன்ஸ், டு டெஸ்ட்ராய் த கம்யூனிஸ்ட் ரீஜியம் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளாய்ட் ரஷ்யாஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எஸ்பெஷலி ஆயில். அதாவது ஜெர்மனி மக்களை குடியேற்றுவதற்கு தேவையான முக்கிய நிலப்பகுதிகளை பெறணும், கம்யூனிச ஆட்சியை ஒழிக்கணும், ரஷ்யாவோட இயற்கை வளங்களை குறிப்பாக எண்ணெய் வளங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நீண்டகால நோக்கத்துக்காக தான் இந்த படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. யாரு, ஜெர்மன் வந்து ரஷ்யா மீது படையெடுத்தது. த ஜெர்மன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வாஸ் இன்ஷியலி சக்சஸ்ஃபுல் அண்ட் த ஆர்மி பெனிட்ரேட்டட் 1000 miles இன்டு ரஷ்யன் டெரிட்டரி வெரி சூன். ஆரம்பத்தில் ஜெர்மனுடைய படைகள் தாக்குதல் வந்து தந்திரமாக மின்னல் வேக தாக்குதலில் தொடங்கினாங்க. தொடங்கி ஆரம்பத்தில் நல்ல வெற்றியை கொடுத்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே ரஷ்யாவுக்குள்ள 1000 miles வரை வந்து என்ன பண்ணிட்டு ஜெர்மனி படைகள் போய் ஊடுருவி போயிட்டாங்க. த ஜெர்மன் ஆர்மி தென் மார்ச் ஆன் மாஸ்கோ. பின்னர் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனி படைகள் ரஷ்யாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய மாஸ்கோவை நோக்கி முன்னேறாங்க. பட் அல்டிமேட்லி த ரெசிஸ்டன்ஸ் பை த சோவியத் ஆர்மி அண்ட் த ஃபியர்ஸ் ரஷ்யன் வின்டர் டெஃபீட்டட் த ஜெர்மன் ஆர்மி. ஆனால் இறுதியில் சோவியத் படைகளின் வலுவான எதிர்ப்பை, ரஷ்யாவுடைய கடுமையான குளிரை யாரால் தாங்க முடியல, ஜெர்மனி படைகளால் தாங்க முடியாமல் ஜெர்மனி படைகள் தோல்வி உறுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி ரஷ்யாவுடைய இயற்கை வளங்களை கொண்ட, முக்கியமாக ரஷ்யாவுடைய வளமே என்ன தான், ஆயில் தான், என்ன தான், அதை முடக்கிட்டாலே ரஷ்யாவை முடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது ரஷ்ய படைகள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சும்மா எளிதாக நினச்சிடுறாங்க ஜெர்மனி. ஆனால் அவங்களுடைய எதிர்த்தாக்குதலை அவங்களால தாங்க முடியல. ரெண்டாவது, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குளிரை வந்து ஜெர்மனி மக்களால் தாங்க முடியல, அந்த படை வீரர்களால். ஸோ அதனால் தோல்வியிட்டு பின்வாங்கிடுறாங்க. பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கிரேட், 17 July 1942 to February 1943, ஸ்டாலின்கிரேடு போர். இன் August 1942 த ஜெர்மன்ஸ் அட்டாக்ட் ஸ்டாலின்கிரேட். 1942 ஆகஸ்ட் மாதம் ஜெர்மானியர் வந்து ஸ்டாலின்கிரேட் நகரை தாக்குறாங்க. Stretching about 30 miles, 50 kilometers, along the banks of Volga River, Stalingrad was a large industrial city producing armaments and tractors. அதாவது வோல்கா நதிக்கரையில் 30 miles, அதாவது கிட்டத்தட்ட 50 kilometers பரப்பளவுன்னு வச்சுங்களேன், அமைந்திருந்த அந்த ஸ்டாலின்கிரேடு ஆயுதங்களையும் டிராக்டர்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் நகரம்.
எது த ஸ்டாலின் கிரேட் அப்படின்ற ஒரு நகரம். கேப்சரிங் த சிட்டி வுட் கட் சோவியத் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் வித் சதர்ன் ரஷ்யா அண்ட் ஸ்டாலின் கிரேட் வுட் தென் எனபிள் த இன்வைடிங் ஜெர்மன்ஸ் டு ஹாவ் அக்சஸ் டு த ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆஃப் த காகசஸ். In addition, seizing the city that bore the name of Soviet leader Stalin would serve as a great personal and propaganda victory for Hitler. அதாவது இந்த நகர அதாவது ஸ்டாலின் நகர் ஸ்டாலின் கிரேட் அப்படின்ற நகரை கைப்பற்றிட்டா தெற்கு ரஷ்யாவுடனான சோவியத்தின் போக்குவரத்து தொடர்புகள் என்ன பண்ணிடலாம், துண்டிக்கப்பட்டலாம். மேலும் காகசஸ் அப்படின்ற பகுதியில் இருக்க எண்ணெய் வயல்களை அழகாக ஜெர்மன் வந்து சீக்கிரம் போய் சென்றடைஞ்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாலின் கிரேட் வந்து அதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் சோவியத்துடைய தலைநகர் வந்து ஸ்டாலினோட பெயரை தாங்கி இருக்கு இல்லையா, இந்த நகரை கைப்பற்றினா ஹிட்லருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வெற்றியாகவும், அதாவது அந்த ஸ்டாலினையே தோக்கடித்ததாகவும், அவரது பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் கருதப்படும் அப்படின்னு யார் நினச்சது, இந்த ஜெர்மன் படை நினச்சாங்க, ஹிட்லரும் நினச்சார். சரியா, ஜெர்மன் வார் பிளானர்ஸ் ஹோப் டு அச்சீவ் தட் எண்ட் வித் ஃபால் ப்ளூ ஆப்ரேஷன் ப்ளூ. ஆன் ஜூன் 28, 1942 ஆப்ரேஷன்ஸ் பிகேன் வித் சிக்னிஃபிகண்ட் ஜெர்மன் விக்டரிஸ். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஜெர்மனிய போர் திட்டமிடல் வல்லுநர்கள் அப்படிங்கிறவங்க சேர்ந்து ஃபால் ப்ளூ அல்லது ஆப்ரேஷன் ப்ளூ அப்படிங்கிற திட்டத்தின்படி என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டாலின் கிரேட் நகரை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நம்பினாங்க. அதனால 1942 ஜூன் மாதம் 28 ஜெர்மனி படைகள் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளோட போர் நடவடிக்கைகளை தொடங்கினாங்க. ரஷ்யன் பீப்புள் சஃபர்ட் நாட் ஓன்லி ஃப்ரம் பேட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் பட் ஆல்சோ ஃப்ரம் இல் ட்ரீட்மெண்ட் அட் ஜெர்மன் ஹேண்ட்ஸ் இன் த ஆக்குபைட் ஏரியாஸ். அதாவது இந்த ரஷ்ய மக்கள் வந்து தங்களுடைய ஒர்க்கு வேலை இல்லா திண்டாட்டம், அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சூழ்நிலைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதனால் அவங்க கஷ்டப்பட்டதை விட இந்த ஜெர்மன் கையில் மாட்டினாங்க இல்லையா ரஷ்ய பகுதி மக்கள், அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலையில் நடத்தப்பட்டாங்க. தேர் வர் அபவுட் 15 மில்லியன் சிவிலியன் டெத்ஸ் டூரிங் த வார் அண்ட் அபவுட் 10 மில்லியன் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வார் கில்டு. அதாவது இந்த போரில், ஸ்டாலின் கிரேட் போரில் வந்து 15 மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போனாங்க. 10 மில்லியன் ஆர்மி இருக்காங்க இல்லையா ஃபோர்ஸஸ், படை வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆல் டுகெதர் ஓவர் 1/10 ஆஃப் ரஷ்யன்ஸ் பாப்புலேஷன் டைடு. அதாவது ரஷ்ய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 10% மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. Yet, the people remained loyal to the government despite Hitler's hopes of an anti-Stalin revolution. அப்படி இத்தனை மக்கள் செத்தத்துனாலையும் ஆர்மி மக்களை நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ரஷ்ய மக்கள் வந்து அவருடைய தலைவரை வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லர் நினச்சார். அதாவது ஆன்டி ஸ்டாலின் ரெவல்யூஷன், அதாவது ஸ்டாலினை எதிர்த்து புரட்சி நடக்கும் அப்படின்னு நம்பினார். ஆனால் மக்கள் அப்படி செய்யலை. ரஷ்ய மக்கள் தே சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்டட் த சிட்டி ஆஃப் ஸ்டாலின் கிரேட். அவங்க எல்லாம் இருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, தங்கள் பகுதியை பாதுகாத்தாங்க. இட் ஸ்டாப்ட் த ஜெர்மன் அட்வான்ஸ் இன்டு த சோவியத் யூனியன் அண்ட் மார்க்ட் த டர்னிங் ஆஃப் த டைட் ஆஃப் வார் இன் ஃபேவர் ஆஃப் தி அலைஸ். என்ன பண்ணாங்க, ஜெர்மன் படைகள் முன்னேறி சோவியத் யூனியனுக்குள்ளே வரவிடாமல் தடுத்தாங்க. அது வந்து போர் அலையாக மாறியது. ரஷ்யன்ஸ் கன்சிடர் இட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்டில்ஸ் ஆஃப் தர் கிரேட் பேட்ரியாட்டிக் வார். ரஷ்ய மக்கள் என்னன்னு நினைச்சாங்க தெரியுமா, அந்த போரை, இது மிகப்பெரிய ஒரு போர், அதாவது தங்களுடைய ஒரு பேட்ரியாட்டிக்னா என்ன, தேசப்பற்றை காமிக்கக்கூடிய போர் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒன்றிணைந்து ஹிட்லருக்கு எதிராக, அதாவது எப்படி ஜெர்மனியோடைய படைக்கு எதிராக நின்று போர் புரிந்தாங்க. பேட்டில் ஆஃப் எல் அலாமைன் 1942, அதாவது எல் அலாமைன் போர். இந்த இயர்லி இயர்ஸ் ஆஃப் தி வார் ஜெர்மன் ஃபோர்ஸஸ் அண்டர் ஜென்ரல் ரோமெல் வேர் ரிமார்க்கபிளி சக்சஸ்ஃபுல் இன் ஆக்குபை நார்த் ஆப்ரிக்கா ராபிட்லி லீவிங் த பிரிட்டிஷ் வித் ஒன்லி ஈஜிப்ட். அதாவது போருடைய தொடக்க ஆண்டுகளில் ஜென்ரல் ரோமெல் தலைமையிலான ஜெர்மன் படைகள் வந்து வட ஆப்பிரிக்காவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கைப்பற்றிட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப அப்படியே வியத்தகு வெற்றிகள்னு சொல்லுவாங்களே அதை பெற்றாங்க. எகிப்து மட்டும்தான் இங்கிலாந்துக்கிட்ட இருந்துச்சு. த அலைட் ஃபோர்ஸஸ் அண்டர் ஜென்ரல் மாண்ட்கோமரி கவுண்டர் அட்டாக் அண்ட் டெஃபீட்டட் த ஜெர்மன் அண்ட் இட்டாலியன் ஃபோர்ஸஸ் அட் எல் அலாமைன் இன் நார்த் ஆப்பிரிக்கா. அதாவது ஜென்ரல் மாண்ட்கோமரியுடைய தலைமையிலான இந்த நேச நாட்டு படைகள் அலைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்தி வட ஆப்பிரிக்காவில், அதாவது எல் அலாமைன் அப்படின்ற இடத்துல ஜெர்மனியை இத்தாலி ரெண்டு படைகளையும் தோக்கடிச்சாங்க. தோக்கடிச்சிட்டு த ஜெர்மன் ஆர்மி வாஸ் சேஸ்ட் அக்ராஸ் த டெசர்ட் அவுட் ஆஃப் நார்த் ஆப்ரிக்கா. அதாவது பாலைவனத்தின் வழியாக ஜெர்மனி படைகள் துரத்தப்பட்டு வட ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டன.
This provided the base for the Allied forces to invade Italy. இதனால் இத்தாலியின் மீது படையெடுப்பதற்கு வசதியான தளம் வந்து அலைஸுக்கு கிடைச்சிச்சு, நேச நாடுகளுக்கு கிடைத்தது. Surrender of Italy 1943. Mussolini had been thrown out and the new government of Italy surrendered to the Allies in 1943. However, the Germans set Mussolini up in a puppet regime in the north. Mussolini was killed in April 1945 by Italian partisans. அதாவது, இத்தாலியில் முசோலினுடைய சர்வாதியார் ஆட்சி தூக்கெறியப்பட்டது. புதிய இத்தாலி அரசு 1943ல நேஷனல் நாடுகளிடம் சரணடைஞ்சிருச்சு. ஆனாலும் ஜெர்மனி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இத்தாலியில் வடக்கில் வந்து ஒரு பொம்மை அரசை நிறுவி, பொம்மை அரசுனா என்ன, இவங்க கைப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசராக நிறுவி, அங்கே வச்சு அரசை நிறுவி என்ன பண்ணாங்க, முசோலினியை அரசராக உட்கார வச்சாங்க. 1945 ஏப்ரலில் முசோலினியே இத்தாலிய நாட்டை சார்ந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கொண்டுட்டாங்க. ஏன்னா ஹிட்லர் மாதிரியே முசோலினியும் இத்தாலி பக்கத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தார். இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நாட்டு மக்களாலேயும் எதிர்க்கப்பட்டுட்டார். அதுக்கு என்ன பண்ணார் ஹிட்லர், அப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரை வந்து அரசராக இருக்க வைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் அது நடக்கலை. அந்த நாட்டு கிளர்ச்சியாளர்கள் அல்லது புரட்சியாளர்களே என்ன பண்ணாங்க, அவரை வந்து முசோலினியை கொலை பண்ணிட்டாங்க. End of Hitler. ஹிட்லரின் முடிவு. The Allied forces under the command of General Eisenhower invaded Normandy in France. Slowly the German army was forced back, but the Germans fought back and the war continued for nearly another year and finally ended in May 1945. Hitler committed suicide in April 1945. அதாவது ஜென்ரல் ஐசன்ஹோவருடைய தலைமையிலான நேச நாட்டு படைகள் அலைஸ் இருக்காங்களே, அவங்க பிரான்ஸ் நாட்டின் நார்மண்டி அப்படின்ற இடத்துல வந்து படையெடுக்கிறாங்க. ஜெர்மனிய படைகள் வந்து மெதுவாக அப்படியே பின்னுக்கு தள்ளப்படுது. இருந்தாலும் ஜெர்மனி படைகள் வந்து தொடர்ந்து எதிர்த்து போடுறாங்க. அதனால் அந்த போர் வந்து ஓராண்டுக்கு மேலே நீடிக்குது. கடைசியாக 1945 மே மாதம் வந்து அந்த போர் முடிவுற்றுது. ஹிட்லர் வந்து 1945 ஏப்ரலில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சூசைட் தற்கொலை பண்ணிக்கிறார். இஃப் ஃப்ரம் 1944 த ரஷ்யன் ஆர்மி பிகேன் டு அட்டாக் ஜெர்மனி ஃப்ரம் த ஈஸ்ட் அண்ட் கேப்சர்ட் மச் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் போலண்ட். In 1945, they occupied parts of Berlin so that Germany was divided into two sections after the war. 1944-லேருந்து ரஷ்ய படைகள் கிழக்கு புறத்தில் ஜெர்மனியை தாக்கி கிழக்கு ஐரோப்பியோட பெரும்பகுதியையும் போலந்தையும் கைப்பற்றுறாங்க. 1945-ல் பெர்லின் நகர் வந்து சில பகுதிகளை வந்து ரஷ்ய படைகள் கைப்பற்றிடுறாங்க. இதனால் இந்த போருக்கு அப்புறமா ஜெர்மனி வந்து ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருது. War in the Asia Pacific region. Japan had entertained visions of a glorious empire very much on the same lines as Hitler. The Japanese army invaded Manchuria in 1931. அதாவது ஹிட்லரை போலவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜப்பானும் பேரரசு கனவுல இருந்துச்சு. 1931 ஜப்பானிய படைகள் மஞ்சூரியா மீது படையெடுத்துச்சு. தோ சைனா அப்பீல் டு த லீக் ஆஃப் நேஷன்ஸ், This act of aggression did not attract the attention of the United States or Britain. அதாவது இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை பிரிட்டன் அல்லது அமெரிக்காவின் கவனத்தை ஈர்க்கலை. இது குறித்து சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, த லீக் ஆஃப் நேஷன் பன்னாட்டு சங்கத்தில் போய் முறையிடுது. 1937 ஜப்பான் இன்வேடட் சைனா அண்ட் சீஸ்டு பீஜிங் பீகிங் அஸ் இட் வாஸ் த நோன் விச் ஹேட் ட்ரெடிஷ்னலி பீன் த கேபிட்டல் ஆஃப் சைனா. அதாவது சீனாவுடைய பாரம்பரிய தலைநகரமான பெய்ஜிங் நகரை வந்து 1937 ஜப்பான் வந்து முற்றுகையிடுது. நெக்ஸ்ட் வந்து த ரீஜன் அரவுண்ட் ஷாங்காய் வாஸ் ஆல்சோ கேப்சர் அண்ட் நாஞ்சிங், அதாவது நாங்கிங் சொல்லுவாங்க, த கேபிட்டல் வாஸ் கேப்சர் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். அதுக்கப்புறம் ஷாங்காயை சுற்றி இருந்த பகுதிகளும் இந்த ஷாங்காயோடைய தலைநகரான நான்சிங் அல்லது நாங்கிங் சொல்லக்கூடிய நகரமும் அந்த ஆண்டுடைய இறுதியிலேயே கைப்பற்றப்படுது. தி ஜப்பனீஸ் ஆர்மி இன்டெலிஜென்ட் இன் த பிக்கஸ்ட் ஸ்லேட்டர் எவர் நோன் இன் ஹிஸ்ட்ரி இன் த நாங்கிங், அதாவது அந்த நாங்கிங் பகுதியில் வந்து ஜப்பானுடைய அடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சீனர்களுக்கு மிகப்பெரிய மரண அடியாக இருக்குது. சிவிலியன்ஸ் வேர் கில்ட் அண்ட் மாஸ் ஃபார் ஸ்போர்ட் அண்ட் ஆல் ஃபீமேல்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு ஓல்ட் விமன் வேர் ரேப் அண்ட் மெனி வேர் டார்ச்சர் அண்ட் கில்ட் ஆஃப்டர் பீயிங் ரேப். அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் அந்த ஷாங்காய் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து விளையாட்டு போல கொலை செய்யப்படுறாங்க. அதாவது நான் மிக கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்படுறாங்க. குழந்தைங்க பெண்கள் வயதானவர்கள்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் செய்யப்பட்டு கொலைப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
இந்த ஹுவாங்ஸு அப்படி அண்டு மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் சைனா வேர் ஓவர்ரன். அதாவது ஹுவாங்ஸுவும் கேண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை, சீனாவுடைய வேறு பல பகுதிகளும் ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து த சைனீஸ் ஆர்மி அண்டர் சியாங்கை சேக் ரீட்ரீட்டட் டு த வெஸ்ட் டு த ஹில்லி கண்ட்ரி ஃப்ரம் வேர் தி கண்டெக்ட் டு ஃபைட் த ஜாப்பனீஸ். அது மட்டும் இல்லாமல் சியாங்சே சேக்குடைய தலைமையிலான சீன படைகள் வந்து மேற்கு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு பின்வாங்கி அங்கே இருந்தபடியே ஜப்பானியரை வந்து எதிர்த்து போர் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து China appealed to the League of Nations, but this was on the vein since the Western powers were not interested in being involved in a region so far from the sphere of interest. அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த சைனாவுடைய வழியை யாருமே வந்து உணரலை, அதை வந்து லீக் ஆஃப் நேஷனில் முறையிட்டும் அதை யாருமே கண்டுக்கலை. ஏன்னா அதெல்லாம் அது வந்து நம்முடைய செல்வாக்கு எல்லையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையிடுறாங்க. த வெஸ்டர்ன் நேஷன்ஸ் பர்டிகுலர்லி பிரிட்டன் ஆல்சோ ஹேட் அன் பில்ட் பயஸ் த China was viewed as a normally decadent, worn-out feudal society, while Japan was a modern nation with moral values similar to Western ideas. அதாவது மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக சொல்லக்கூடிய பிரிட்டன் வந்து சைனாவை வந்து ஒரு வேடிக்கையாக தான் பார்த்துச்சு தவிர அவங்களுக்கு போய் எந்த உதவியும் செய்யலை. அவங்க வந்து என்னது ஒரு கூட்டாட்சி முறையிலான சமூகம் அப்படின்னு நினச்சி விலகிடுறாங்க. ஜப்பான் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மாடர்ன் நேஷனாக மாறணும் அப்படின்ட்டு இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுது, சைனாவை போய் அட்டாக் பண்ணுது.